அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். பெரும்பாலும் மோதிரம் அணியக்கூடிய பழக்கம் எல்லோருக்கும் உண்டு. எல்லாவித கலாச்சாரத்திலும் அது சேர்ந்தது தான். ஆனால் நம்முடைய சாஸ்திரத்தில் வெள்ளி மோதிரத்தை ஒரு குறிப்பிட்ட விரலில் அணிவதன் மூலம் பணமும் அதிர்ஷ்டமும் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்விமணி. அந்த வெள்ளி மோதிரம் எந்த விரலில் அணிய வேண்டும், அது அணிவதால் ஏற்படக்கூடிய எல்லா வகை நன்மைகளும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நம்ம செய்கின்ற ஒரு தொழில் முன்னேற்றம் அடையாமலும் மேலும் வளர்ச்சி அடையாமலும் ஒரே லெவலில் இருக்குது. நம்ம ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், எந்த ப்ரொமோஷனும் இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்காம ஒரே லெவலில் இருக்கும். நம்முடைய வாழ்க்கை எந்த வித ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் ஒரே லெவலில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகணும், ஒரு அப்கிரேட்க்கு வரணும் அப்படின்னா மகாலட்சுமியோட அருளும் ஆசையும் தேவை. அந்த மகாலட்சுமியோட அருளும் ஆசையும் நம்ம பெறணும் அப்படின்னா வெள்ளி மோதிரத்தை நம்ம அணியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெள்ளி மோதிரத்திலே ரெண்டு டைப் இருக்குது, எப்படி அணியணும் நான் சொல்லிடுறேன். இந்த வெள்ளி மோதிரம் அணிஞ்சால் நம்மளுக்கு ஐஸ்வர்யம், மகாலட்சுமியுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். எப்படி அணையணும் அப்படின்னா, பௌர்ணமி நாளன்று நல்லா கவனிச்சுங்க, பௌர்ணமி நாளன்று அருகம்புல் எடுத்துக்கோங்க. வெள்ளி மோதிரம் உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் வெள்ளி மோதிரம் எடுத்துக்கோங்க. அதில் எந்த கல் இருக்கணும், டிசைன் இருக்கணும் இதெல்லாம் முக்கியம் கிடையாது, அது வெள்ளி மோதிரமாக இருக்கணும், அதுதான் முக்கியம். அருகம்புல், மஞ்சள், மல்லிகைப்பூ, வெள்ளி மோதிரம் இது எல்லாத்தையும் ஒன்றா வச்சு கோவில்களை, அதாவது கோவில் வீட்டில் இல்லை, கோவிலில் மகாலட்சுமி சன்னதி இருக்கக்கூடிய இடத்துல மகாலட்சுமியுடைய பாதத்தில் நீங்கள் வாங்கின வெள்ளி மோதிரம், அருகம்புல், மஞ்சள், மல்லிகைப்பூ இதெல்லாம் வச்சு பாதத்தில் அர்ச்சனை பண்ணிவிட்டு, அந்த வெள்ளி மோதிரத்தை ஆண்களாக இருந்தால் வலது கையில் மோதிர விரலையும் பெண்களாக இருந்தால் இடது கை மோதிர விரலையும் நீங்கள் அணிஞ்சிங்க அப்படின்னா அந்த மகாலட்சுமியை உங்கள் கூட இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். மகாலட்சுமி அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கலையா, உத்தியோகம் கிடைக்கும். உங்கள் தொழிலில் முன்னேற்றம் இல்லையா, முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் தடையா, திருமணம் நடக்கும். மகாலட்சுமியுடைய அருளால் என்னென்ன பாக்கியம் கிட்டுமோ அனைத்தும் கிட்டும் அப்படின்னுன்றாங்க. நீங்கள் நினைச்ச வேலை, நீங்கள் தொடங்குகிற வேலை, தொட்ட வேலை அனைத்தும் வெற்றியில் முடியும் அப்படின்னு ஒரு ஆன்மீக குறிப்பு இருக்கு. அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதே வெள்ளி மோதிரத்தை ஒரு ஞாயிற்றுக்கிழமை இல்லைனா ஒரு திருவோணம் நட்சத்திரம் அன்று வெள்ளி மோதிரத்தை ஆண்களாக இருந்தால் வலது கை மோதிர விரலையும் பெண்களாக இருந்தால் இடது கை மோதிர விரலையும் அன்று இரவு முழுவதும் நீங்கள் போட்டுட்டு இருக்கணும். காலையில் எழுந்த உடனே அந்த மோதிரத்தை கழட்டி ஒரு தண்ணி இருக்கிற டம்ளரில் போட்டுடுங்க. அன்று நாள் முழுவதும் அந்த மோதிரம் தண்ணியிலே இருக்கணும். அடுத்த நாள் காலையில் குளிச்சுட்டு தண்ணியிலிருந்து அந்த மோதிரத்தை எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் ஃபோட்டோ இல்லைனா பெருமாள் சாமி பாதத்தில் வச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு, நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், என்னுடைய தொழில் வளர்ச்சி அடையணும், எனக்கு அரசு வேலை கிடைக்கணும், எனக்கு திருமணம் நடக்கணும், இன்னும் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகணும், வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படணும், உங்களுடைய பிரார்த்தனை நினச்சிட்டு, அதுவும் பெருமாள்கிட்ட நினச்சிட்டு மறுபடியும் நீங்கள் அந்த மோதத்தை எடுத்து போட்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் சகல சௌபாகியத்தையும் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளி மோதிரத்தில் இருக்கக்கூடிய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளி மோதிரம் வந்து அதீத சக்தி வாய்ந்தது, மகாலட்சுமியின் அம்சம் புரிந்தது. வெள்ளி மோதிரத்துக்கு தீட்டு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளி மோதிரத்துக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சிறு வயதிலே குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தால் வளர வளர இன்னும் பலமாக இருக்கும் என்பதற்காக தான் குழந்தை சம்பந்தமான உணவுப் பொருட்களுக்கு வெள்ளியால் உருவாக்கப்பட்டது. அதனால தான் வெள்ளி காப்பு, வெள்ளி கொலுசு ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, குழந்தையிலே போடுவாங்க. பெண்கள் இன்னி வரைக்கும் வெள்ளி கொலுசு போடுவதற்கான காரணமும் வெள்ளி மெட்டி அணிவதற்கு காரணமும் இதுதான். எந்தெந்த விரலில் என்னென்ன மோதிரங்கள் போட்டால் சிறப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய கற்கள் பற்றி நான் பேசலை, மோதிரத்தையே சொல்கிறேன். பெரும்பாலும் ஆண்கள் வந்து மோதிரத்தை வந்து வலது கை மோதிர விரலில் போடணும், பெண்கள் வந்து மோதிரத்தை வந்து இடது கை மோதிர விரலில் போடணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அர்த்தநாரீஸ்வரர் எல்லாருக்கும் தெரியும் தானே. அந்த அர்த்தநாரீஸ்வரர் படத்தை பார்த்திங்க அப்படின்னா சிவபெருமான் வந்து ரைட் சைட்லையும் பார்வதி அம்மா வந்து லெஃப்ட் சைட்லையும் இருப்பாங்க. ஸோ ஆணுக்கு பலம் வலப்பக்கமும் பெண்ணுக்கு பலம் இடப்பக்கமும், அதை குறிப்பதற்காக தான் அதை மென்ஷன் பண்ணி தான் ஆண்கள் வந்து ரைட் சைடில் மோதிரத்தையும் பெண்கள் வந்து லெஃப்ட் சைடில் மோதிரத்தையும் போடணும். இன்னொரு சயின்டிஃபிக்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வலது கையை பயன்படுத்தும் போது நம்ம மூளையும் இடது பக்கம் வந்து அதிகமாக வேலை செய்யுமா, இடது கையை பயன்படுத்தும் போது நம்ம வலது பக்கம் மூளை வந்து வேகமாக வேலை செய்யுமா, இப்போ எந்தெந்த விரலில் மோதிரம் போட்டால் என்னென்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கட்டை விரலில் மோதிரம் அணிஞ்சோம் அப்படின்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும், நமது ஆற்றல் வந்து புதுப்பிக்கும், ஏதாவது நோய் தொற்று ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது வராமல் இது தடுக்கும். மேலும் இந்த கட்டை விரலில் மோதிரம் போடுறீங்களே, அதில் எந்தவித நவரத்ன கற்களோ எந்த டிசைனோ இல்லாமல் ரொம்ப எளிமையாக சிம்பிளாக வச்சு நீங்கள் மோதிரம் போடணும். அப்படி மோதிரம் போட்டிங்கன்னா தான் இந்தளவுக்கு விசேஷங்கள் சிறப்பு அம்சங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். ஆள்காட்டி வரல நம்ம மோதிரம் அணிஞ்சோம் அப்படின்னா நம்முடைய ஆளுமை திறன் அதிகரிக்கும், அதாவது லீடர்ஷிப் தலைமைத்துவம் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை மனோபலம் நம்மளுக்கு அதிகரிக்கும், எதிர்காலத்தில் சிறப்பாக அமைத்து கொள்ளக்கூடிய
ஒரு ஞானம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க. நடுவிரலில் மோதிரம் போட்டால் நமக்கு பிடித்த உறவுகள், அண்ணன் தம்பியாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், ஹஸ்பண்டாக இருக்கலாம், மகனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நம்மளுக்கு பிடித்த உறவுகள் வந்து பலம் அதிகரிக்கும், ஒற்றுமை அதிகரிக்கும், அன்பு அதிகரிக்கும் அப்படின்றாங்க. மோதிரல் விரலில் மோதிரம் போட்டால் வந்து பார்த்திங்கன்னா பணம் அதிகரிக்கும், செல்வம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அதிகமான சந்தோஷத்தை இது கொடுக்கும் அப்படின்றாங்க. சிண்டு வரலையும் மோதிரம் போட்டிங்க அப்படின்னா ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனையெல்லாம் சரியாகும், ஹார்மோன் லெவல் வந்து சமநிலையாக மாற்றப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு விரலையும் மோதிரம் அணிஞ்சோம்னா அதனுடைய குணாதிசயங்கள், அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வெள்ளி மோதிரம் அணிஞ்சிருக்கீங்களா? அப்படி அணிஞ்சிருந்தால் அதனுடைய அனுபவங்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.